ஃபோன் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. பின்னாடி உள்ள ட்ரிபிள் கேமரா தான் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள உள்ள மேனுவல் அதெல்லாம் இதுக்குள்ளே டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருந்த மாதிரி இதில் போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது ஸ்டிக்கர்ஸ், ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னும் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உள்ள மேனுவல்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. அதுக்கடுத்தது உள்ளே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இப்போ லைட்னிங் கேபிள் கொடுப்பாங்க, அதுக்கு பதிலாக இப்போ வந்து சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது நம்ம சார்ஜர் அடாப்டர் பற்றி நம்ம பேசணும்னா, சார்ஜர் நீங்கள் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம், இது வந்து 15 வாட் சார்ஜரு. அதுக்கடுத்தது ஃபோன் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது. ஸ்வைப் அப் பண்ணால் செம்மையாக இருக்கும், ஸ்மூத்தாக தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணலாட்டியும் ஆப்பிள் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டாக ஒரு யூஸ் பண்ணியிருக்கேன். அன்பாக்சிங் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைவ் முடித்துங்க. அதுக்கடுத்தது கேமராஸ் எல்லாமே அடுத்து பார்ப்பீங்க. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, அன்பாக்சிங் சூப்பராக இருந்துருன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, ஃபோனை சுற்றி என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனோட ரைட் சைடு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிம் ஸ்லாட் இருக்குது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே ஆப்பிளில் கொடுக்கக்கூடிய அந்த மியூட்டு, அதுக்கப்புறம் வந்து வைப்ரேட்டில் போடக்கூடிய இந்த ஸ்விட்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோனோட டவுன் சைட் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது, அது டபுள் அட்மாஸ்பியர் இந்த சப்போர்ட்டோடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சார்ஜர் பின் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, நார்மலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைனாக தான் விட்டுருக்காங்க. ஃபோனோட பேக் சைட் பார்த்துக்கலாம். ஃபோனோட பேக் சைடில் மொத்தம் ட்ரிபிள் கேமரா இருக்குது. மொத்தம் ட்ரிபிள் 3 கேமரா வந்து 12 மெகா பிக்சல், ஒரு கேமரா வந்து வைட் ஆங்கிள், அதுக்கப்புறம் 2 கேமரா அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் வந்து 3 கேமரா வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ் இருக்குது, ஒரே ஒரு சென்சார் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் லோகோ பக்காவாக இருக்குது. நம்ம பார்க்குற மாடல் வந்து ஸ்பேஸ் கிரே, இந்த கலர் வந்து ஸ்பேஸ் கிரே பார்க்கவும் செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து 3.5 mm ஜாக் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோனோட மெமரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 GB மெமரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஆப்பிள் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கம்மியாக தான் சொல்லுவாங்க, பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் தாழ்ந்து மாறாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து 512 GB, இந்த ஃபோனோட வேரியண்ட் வந்து 512 GB, பட் ஆனால் இன்னும் வந்து 3 வேரியண்ட் இருக்குது ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் பேட்டரி கெப்பாசிட்டி, நார்மலாக வந்து ஆப்பிள் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி சொல்ல மாட்டாங்க, பட் இருந்தாலும் நம்ம பசங்க வந்து பிரிஞ்சு மேஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3969 mAh கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்பயுமே இது ஒரு ஆப்பிளில் கொடுத்ததை விட ரொம்ப அதிகமாக தான் பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் சப்போர்ட், இதில் வந்து லைட்னிங் ஸ்பீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, கியூஐயோட ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து டிஸ்பிளே வந்து 6.4 inches இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பிக்சல்ஸில் பார்த்தோம்னா 2688x1242 pixels அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A13 Bionic வந்து ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது IP68 ரேட்டட் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது டஸ்ட், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் சொல்லியிருக்காங்க, ப்ரூஃப் கிடையாது. ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவ்வளோதான், இதான் வந்து இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். நான் வந்து என்னால் முடிஞ்சவங்க வந்து பர்ஃபெக்டாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நடுவில் வந்து நிறைய என்னால் முடிஞ்ச ஷார்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட கேட்டு நான் எடுத்திருக்கேன், அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டியும் பார்த்துடலாம், வாங்க பார்த்துடலாம். See that it's a lie, 'cause we always give it one last try. Yeah, you've watched me break 1,000 times. Now I'm all alone, 'cause you never show.
ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சிருக்கும் தான் ஒரு சில ஷார்ட்ஸ் தான் கேட்டு அவங்க கிட்ட எடுக்க முடிஞ்சவனால. பட் என்னால் வந்து செல்ஃபி வந்து நான் அவங்க கிட்ட நிறைய ஷார்ட்ஸ் கேட்டேன், வந்து வேண்டாம் ஷார்ட் செல்ஃபி என் ஃபேஸில் காமிக்க போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து செல்ஃபி வேணாம் சொல்லி விட்டேன். அப்புறம் என் கையில் ஃபோன் இருந்துச்சு, இன்னொரு இதோட எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நிறைய ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வந்து 4K இதில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பேன், நம்ம கையில் ஃபோன் கிடைக்கல, அதனால் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் என் கையில் கண்டிப்பாக ஃபோன் இருந்துச்சு, இன்னும் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருந்திருக்கும். அதனால் இருந்தாலும் வந்து அவனுக்கு குறை சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம கேட்டவொடனே வந்து அவன் டெக்னிக் ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டா. கொஞ்சம் வந்து எடிட்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இப்போ இந்த லாஸ்ட்டு இந்த வீடியோ எடுக்கிற முடியல, இதுக்கு வந்து நான் ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு 3 weeks ஆயிடுச்சு. 3 weeks கேப்பில் வந்து மொத்தமாக வந்து ரெடி பண்ணிட்டு பேலன்ஸ் வீடியோ இப்போ நடுவில் வந்து 50 videos வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 5 months வந்து வரும். இது வந்து ஜஸ்ட் சரி ரெடி பண்ணியாச்சு, இப்போ வந்து iPhone 12 வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் கொஞ்சமாக அது ஏதாவது ரீச் கிடைக்கிறதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதனால் வந்து இப்போதைக்கு iPhone 12 லான்ச் ஆகல, iPhone 12 லான்ச் ஆகி எனக்கு ஏதாவது என் கையில் உள்ள என் பக்கத்தில் உள்ள யாருக்கு வந்து இந்த ஃபோன் வாங்குறாங்க இதை வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் ரிவ்யூ கண்டிப்பாக iPhone 12 கிடைக்கும். அதை வந்து இந்த 50 days பார்க்கவே மாட்டேன், 5 மாதத்துக்கு. இதை வந்து ஸ்கூல் திறக்கணும் நினச்சி ஸ்கூல் திறக்கல, பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஏதோ வந்து பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கேன். பட் ஆனால் வந்து இன்னொரு ஐடியா இருக்கேன், ஒரு அட்லீஸ்ட் வீக்லி ஒரு வீடியோஸ் வந்து தினம் வந்து வீக்லி 2 வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதுமாதிரி ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு பக்காவாக இருக்கு, நீட் அண்ட் பர்ஃபெக்ட் எல்லா வீடியோஸும் ரெடியாக இருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே கண்டென்ட் ஒரு மாதிரியாக இருக்கும், அதாவது மாதிரியான ஒரு ரொம்ப பேசிக்கான லெவல்ஸ்லாம் தான் இருக்கும். ஏன்னா நான் எல்லாமே வந்து ஒரு சர்ச், அதாவது நீ ஏதாவது ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரேங்கிங் வரணுங்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் எல்லா வீடியோஸும் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து எல்லா வீடியோஸும் கொஞ்சம் அவ்வளோதான், எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும், எப்படி டெலிட் பண்ணுறது அந்த மாதிரி எக்கச்சக்கம் கண்டென்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. அதனால் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் கிடச்ச உடனே சரி போடுன்னு சொல்லி போட்டேன். அது எல்லாமே சர்ச்சில் ரேங்க் ஆகி வரும், நிறைய வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வீடியோஸாக அட்லீஸ்ட் ஒரு 10K தாண்டி வந்துடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கடுத்தது ஓகே, இதனால இந்த மாதிரி வீடியோஸ் வரும். அதுக்கு வந்து வீக்லி ஒரு வீடியோ, அதாவது இப்போ ரீசெண்டாக டெக்கில் என்ன 2 நிமிஷம் போயிட்டு இருக்கோ அதெல்லாமே நான் வந்து வீக்லி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம்னு இருக்கேன். அதை பற்றி உங்களோட கேட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாக நல்லா இருந்துச்சா இல்லைன்னு சொல்லி அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்தா பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்டு அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடியா நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அவர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பெரிய செலிபிரிட்டின்னு சொல்லலாம். அப்படின்னா கிடையாது, சும்மா அவனை கலாய்க்கிறது தான் சொன்னேன். அவன் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஆர்வம் இருக்குது, அது நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் போவோம், நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மொத்தமாக கேங்காக. அது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கீழே நான் வந்து கீழே அவனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அது வந்து அவனோட அக்கௌண்ட் வந்து செக் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட்லேருந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் வேறு லெவல் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. அதனால நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து லைக் கொடுத்துட்டு அப்படியே ரொம்ப பிடிச்சிச்சுன்னா மறக்காம அவன் வந்து ஒரு ஃபாலோ போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் அவனும் போடுவான், அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் போட்டு விட்டு போய் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் வந்து சைடில் உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன். அதாவது நம்ம சேனலில் வந்து 98% வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு 2% தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, அப்படி கண்டென்ட் ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு இந்த ஒரு 50 videos வந்து ரெடி பண்ணியிருக்கேன், அதில் வந்து இது கமெண்ட் பண்ணிடுறீங்க ப்ளீஸ். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்காக ஒரு வார்னிங்கிட்ட கொடுத்துட்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த நான் போட்டிருக்க வீடியோஸ் கண்டென்ட் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சி அது வந்து கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் தப்பில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை, நான் எல்லா வீடியோஸும் சொல்லியிருப்போம், உங்களுக்கு தெரியலன்னா பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி பார்க்கலாம் கிடையாது, உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரணும், அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸும் போடுறேன். அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு இதுக்கு மேலே ரொம்ப நேரம் பேச முடியல, அதனால் இதுவே 3 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை பை.